ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான, சுவையான, டேஸ்டான ட்ரை சிக்கன் மசாலா செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு 1/2 kg வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லை 1 kg வேணுனாலும் வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கலாம், ஒரு தக்காளி எடுத்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, சிக்கன் மசாலா பொடி, கொஞ்சமாக எண்ணெய். இதில் எண்ணெய்லாம் நிறைய தேவைப்படாது. இதை ஒரு டைம் செஞ்சிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டு சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் நல்லா காயட்டும். பேன் நல்லா காஞ்சதும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை அதில் அப்படியே போட்டுக்கலாம். இதில் தண்ணியை சேர்க்கவே சேர்க்காதீங்க, ஒரு ட்ராப் தண்ணி கூட சேர்க்காதீங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதோட ஒரு 1/2 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு மூடியை போட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இதை கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் தண்ணி இருக்கும் பாருங்கள். இதில் நான் ஒரு ட்ராப்பு கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வரும். ஸோ தண்ணியை மட்டும் சேர்த்துறாதீங்க. சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 minutes மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணி எல்லாம் சுண்டி வரணும், அப்போ தான் இந்த சிக்கன் வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இதில் ஒரு மூடியை போட்டுறேன். நம்ம ஒரு 3 minutes அப்படியே வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3 minutes ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள் சிக்கனு எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டு திரும்பவும் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வைக்கலாம். இது நல்லா வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. நான் கொஞ்சம் கூட இதில் தண்ணி சேர்க்கவே இல்லை. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சுன்னா சிக்கன் வெந்துடுச்சின்னு அர்த்தம். மூடி வச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இல்லை இதை விட சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதோட தக்காளியும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த சிக்கன் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இதில் நான் ஆயில் எதுவும் ஊற்றலை, தண்ணியும் ஊற்றலை. வெறுமனே சிக்கன் பீசஸ் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 1/2 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போது அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இதே பேனில் நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கலாம். இது பாருங்கள் தனியாக எடுத்து வச்சாச்சு. அதே பேனை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இல்லையா ஆயில், அதில் நான் 1 spoon தான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இப்போ நான் 1/2 teaspoon தான் இதில் சேர்க்க போகிறேன். 1/2 teaspoon ஆயில் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் ஒன்று கீறி போட்டுக்கோங்க. போடலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் அதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்கலை. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதோட 1/2 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். டோட்டலாக 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தோம். வேக வைக்கிறதுக்கு 1/2 teaspoon போட்டிருக்கோம். இப்போ பேலன்ஸ் 1/2 teaspoonை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் நல்லா ரெண்டுமே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி
ஓரளவு வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போ இந்த கலவைக்கு தேவையான சால்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட்டை அதிகமாக சேர்க்காதீங்க, ஏன்னா நம்ம சிக்கனை வேக வைக்கும் போதே சிக்கனுக்கு தேவையான சால்ட்டை நம்ம சேர்த்தாச்சு. ஸோ இந்த கலவைக்கு கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் சால்ட்டை சேர்த்தா போதும். திரும்பவும் சொல்கிறேன், சால்ட் அதிகமாக சேர்த்துடாதீங்க. நம்ம சிக்கனில் ஆல்ரெடி சால்ட்டை சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மட்டும் ஒரு 2 பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் எந்த மாதிரி வதங்கியிருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அந்த வேக வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கன் மசாலா பொடியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டு வதக்கணும். ஸோ அந்த சிக்கன் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும்னா ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். நான் 2 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை மசாலா சிக்கன் பார்க்கும் போதே நாக்கில் எச்சி ஊறுது இல்லையா, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாம்பார் சாதத்தோட, ரசம் சாதத்தோட, இல்லை அப்படியே பிரியாணியோட, இந்த மாதிரி ஐட்டத்தோடு நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends, thanks for watching. Namma channel subscribe pannunga, namma channel ku support pannunga, pakkathula iruka bell button press pannunga, appo dhaan na podra video notification ungalku varum.